திமுகவின் இரண்டு ஆண்டுகால ஆட்சியிலேயே விவசாயிகளுக்கு 2 லட்சம் இலவச மின் இணைப்புகளை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் உள்ள பொறியியல் கல்லூரி வளாகத்தில் வேளாண் சங்கமம் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வேளாண் உழவர் நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி 29ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. கண்காட்சியில் வேளாண் அரங்குகளுக்கு ஒவ்வொன்றாக சென்று விவசாய இயந்திரங்களையும் பாரம்பரிய நெல் வகைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். தானியங்களில் செய்யப்பட்ட வள்ளுவர் கோட்டம் மாதிரி சிற்பத்தையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் பாரம்பரிய நெல் உற்பத்தியில் சிறந்து விளங்கிய விவசாயிகளுக்கு விருதுகளையும் வழங்கினார். 12 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புக்கான ஆணைகளை வழங்கி நடப்பாண்டில் விவசாயிகளுக்கு 50,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், டெல்டா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை பெறுவதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஒரு கட்சி ஆண்டது. அந்த 10 ஆண்டு காலத்தில் மொத்தமே 2,20,000 வேளாண் மின் இணைப்புகள் மட்டும்தான் அவர்களால் வழங்கப்பட்டன. ஆனால் நாம் 2 ஆண்டு காலத்தில் 1,50,000 இணைப்புகளை வழங்கியிருக்கிறோம். திமுக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி 1 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி இலக்கு எட்டப்பட்டது. இதேபோல் மேலும் 50,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கும் திட்டம் கடந்த ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டு அடுத்த 3 மாதத்தில் நிறைவடைந்தது. தற்போது 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இதன் மூலம் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு என்ற எண்ணிக்கையை மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு விரைவில் எட்டவுள்ளது. தமிழ்நாட்டில் 2021 மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி பல்வேறு பிரிவுகளில் விவசாயத்திற்கான இலவச மின் இணைப்பு கோரிய 4,52,000 விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்தன. ஆனால் தற்போது 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புதிய இணைப்புக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு தஞ்சை செல்லும் வழியில் துவாக்குடி அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் சென்ற காரின் டயர் பஞ்சர் ஆனது. இதனால் அமைச்சர் நேருவின் காரிலேயே முதலமைச்சர் பயணத்தை தொடர்ந்தார். பின்னர் திருச்சி தஞ்சை எல்லையில் உள்ள மனையரிப்பட்டி கிராமத்திற்கு திடீரென சென்ற முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப பதிவு முகாமில் ஆய்வு செய்தார். அங்கு காத்திருந்த பெண்களுடன் உரையாடிய அவர் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார்.